ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவில் வந்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் தவிக்கும் அன்பர்களுக்கும் திருமணம் ஏற்கனவே முடிஞ்சிட்டு மன வாழ்க்கையில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவு, ஒரே கசகசப்பாகவே வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற அன்பர்களுக்கும், திருமணம் என்னடா எனக்கு சின்ன வயசு உள்ளவங்களை கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கே திருமணம் முடியலை அப்படின்னு சொல்லி தோஷமாக இருக்கும் அன்பர்களுக்கும், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த இடங்களுக்கு நீங்கள் அதிகமாக போயிட்டு வரும்பொழுது, எந்த இடங்களுக்கு தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அரங்கேறும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன, முதல்ல வந்து கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசி தான் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ராசி. உங்களுடைய மன வாழ்க்கைக்கு உண்டான அமைப்பும் சரி, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் மீன ராசியில் அடிக்கடி இயக்கிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் தோஷம் இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகி யோகமாக செயல்படும். சரி, இந்த மீன ராசி வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கரூர் தெற்கு பகுதி, திருச்சி, திண்டுக்கல், திருப்பரங்குன்றம், அழகர் கோவில், பன்றிமலை, கன்னிவாடி, ரங்கமலை, வெள்ளியங்குன்றம், ஆனைமலை, சமயநல்லூர், கல்லம்பட்டி, ஐவர்மலை, பூம்பாறை, இந்த இடங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீன ராசி இயங்குகிற இடம். அப்போது நம்மளுக்கு வந்து மன வாழ்க்கை வந்து நம்மளுக்கு அமையாமல் இருக்குது அப்படின்னா, நண்பர்களோட ஜாலியாக அப்படி ஒரு டூர் மாதிரி போட்டிங்கன்னா, மதுரை உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உட்பட அங்கே உள்ள வைகானை அப்படி எல்லாருக்கும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே திருச்சி வந்தீங்கன்னா, திருச்சியில் வந்து இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவில், திருச்சி வெக்காளியம்மன் கோவில், ஸ்ரீரங்கநாதன் கோவில், திருவானக்காவல் கோவில், இப்படி எல்லா கோவில்கள் ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரும்பொழுது திருமண சோசம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் ஜாலியாக டூர் போட்டுருந்தேன், 4 நாள் டூர் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, குடும்பத்தோடு அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நான் சொன்ன இந்த ஊர்களில் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கு ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே திருப்தியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சின்ன, கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு அரங்கேறிடும். சரி, திருமணம் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு மன வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, இவ்வளோ ஊரெலாம் நம்மளால் சுத்த முடியாதப்பா அப்படின்னுச்சுனா, குறிப்பிட்ட ஊர் நான் சொன்ன இந்த ஊர் மாவட்டத்தில் வந்து குறிப்பிட்ட மாவட்டம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அங்கே இருப்பாங்க, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் யாராவது ஒரு உறவுகள் இல்லைனா உங்கள் ஊரில் இருக்கிற அன்பர்களே யாராவது அங்கே இருப்பாங்க, ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்க்க போகிற மாதிரி போயிட்டு அவங்க வீட்டில் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட்டு இப்படி ஜாலியாக படங்களை பார்த்துட்டு அங்கே இருக்கிற தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ஒரு ராசிக்கு 7வது ராசி தான் நிவர்த்தி, ஆணுக்கு பெண் நிவர்த்தி, பெண்ணுக்கு ஆண் நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த 7வது ராசியை வந்து நீங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ கோவில் வழிபாடுன்னு எடுத்திங்கன்னா திருச்சி மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் எடுத்திங்கன்னா முருகன் கோவில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை ஆண்டாள் அழகர் கோவில், சரிங்களா, இப்படி எல்லா கோவிலும் எடுத்துக்கலாம் நீங்கள். திண்டுக்கல்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் அது முருகன் கோவில், அழகர் கோவில், சரிங்களா, அடுத்து இப்படி வந்து ஆனமலையில் வந்து மாசாணியம்மன் கோவில், இப்படி எல்லா கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு அப்படியே அந்த இடங்களை சுற்றுலா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே நீங்கள் போயிட்டு வரும்போது என்னாகுனா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரங்கேறும், திருமணத்தில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதை வந்து லாஜிக்காக சொல்லணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்கன்னு பாருங்கள், குடியிருக்கிற இடத்துல சுற்றி பாருங்கள், கண்டிப்பாக இந்த நான் சொன்னது மாவட்டத்தில் வந்து ஒரு 4-5 மாவட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க கூட ரொம்ப நெருங்கி இருப்பாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப உறவாக இருக்கும், அவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா உடனே அந்த பிரச்சனை தீர்த்து கொடுப்பாங்க, இதெல்லாம் தீர்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்கிற விஷயம், உங்களை சுற்றியே இந்த உறவுகள் இருக்கும், அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்களாம் இருப்பாங்க, அவங்களால தான் உங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க தான் தீர்த்து கொடுத்துட்ருப்பாங்க, அந்த மாதிரி இந்த அமைப்பில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அன்பர்களே உங்களுக்கு வந்து பிரச்சனை நிவர்த்தி கொடுத்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கை உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி தரும்பொழுது இதே அமைப்பில் இருக்கிற அங்கே இருக்க அந்த மாவட்டத்தில் போய் தங்கி அங்குள்ள தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இது வந்து எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த உலகியல் ஜோதிடம் நெல்ல வசந்தனிங்க எதுனா புக்ஸ் இருக்குது அதை வாங்கி அதிலிருந்து அவங்க இந்த எந்தெந்த மாவட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்தார் மாதிரி நான் என்னுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி எனக்கு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது சரியாக 100% கரெக்டாக இருக்குது, துல்லியமாக இருக்குது, அப்படிலாம் சித்த வணங்க முடியாது. நெல்ல வசந்தனியா புக்ஸ்லேருந்து எடுத்து அதிலிருந்து எடுத்து மீண்டும் அறிவை பயன்படுத்தி என் தாய் முத்தாரம் எனக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி எந்தெந்த ராசிக்கு அதை பொருத்தணும் அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தடவை போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்கும்.
சமீபத்தில் வந்து திருமணம் ஆகாமல் தவிச்சிருக்க அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் நான் சொன்ன மாவட்டத்தில் போய் ரெண்டு நாள் உடனே தங்கியிருப்பாங்க. ஏதோ ஒரு சூழலுக்காக போயிருப்பாங்க, அங்கே போய் ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிட்டு இருந்து வந்திருப்பாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா 4 மாதம் திருமணம் அடைஞ்சிருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொந்தக்காரங்க இருப்பாங்க, நம்ம அங்கேருந்து போய் அங்கே ரெண்டு நாள் தங்கிட்டு வந்திருப்போம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகிட்டு இருக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் நம்ம நிவர்த்தியாகி சந்தோஷமாக போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் யோசிப்பார் நான் சொல்ல புரியும் உங்களுக்கு, சரிங்களா? அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் நண்பர்களோட பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இடங்களுக்கு டூர் போயிட்டு அங்கே இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நாளும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது ராசி நீங்கள் இயக்கிட்டு இருக்கோம்னா வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.